கிறிஸ்துவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு வாலிப பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய வார்த்தையானது ஆத்மாவை உயிர்ப்பிக்க வல்லமையுடையது. ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனுள்ளது, அதுவே நமக்கு பலனாக இருக்கிறது. ஆகவே தான் ஒவ்வொரு நாளும் இப்படி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். இந்த ஜீவ வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வருகிறது என்று கேள்விப்பட்டு நான் தேவனை மனதார ஸ்தோத்தரிக்கின்றேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் நீங்கள் என்ன செய்வது என்றே தெரியாது திகைத்திருப்பீர்கள். அப்படித்தானே? முன்னாகவும் வழி இருக்காது, பின்னாகவும் திரும்ப முடியாது, பக்கத்திலும் நெருக்கங்கள், சுற்றிலும் சத்துருவின் போராட்டங்கள். இப்படிப்பட்ட நேரங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வந்ததுண்டா? உள்ளமெல்லாம் உடைந்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிற நேரங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் வரும். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் வழியாய் கடந்து சென்று கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்களுக்குத்தான் இன்றைக்கு ஆண்டவர் பேச விரும்புகிறார். 37:5 உங்களுக்காய் வாசிக்க விரும்புகின்றேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வசனம் எவ்வளவு ஒரு வல்லமையுள்ள வசனம் பாருங்கள். உனக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைக்கிறாயா? எங்கு போவதென்று தெரியாமல் திகைக்கிறாயா? என்ன நடக்கும் என்று தெரியாமல் குழம்புகிறாயா? ஒன்றே ஒன்றை செய் மகனே, ஒன்றே ஒன்றை செய் மகளே, உன் வழியை ஆண்டவருக்கு ஒப்புவித்து விடு. ஒப்புவித்தல் என்றால் என்ன? ஆண்டவரிடத்தில் சொல்லிவிட்டு முழு மனதோடு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறதற்கு பெயர் தான் ஒப்புவித்தல். சிலர் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள், ஒப்பு கொடுத்து விட்டு கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். பல வேளைகளில் நீங்கள் அப்படித்தானே இருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு வசனம் சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து விட்டு அவர் மேல் நம்பிக்கையாயிரு. இது என்ன அசாத்தியமான நம்பிக்கை? ஒப்பு கொடுத்து விட்டு சும்மா இருந்தால் காரியங்கள் நடந்து விடுமா? ஆண்டவர்கிட்ட தான் சொல்கிறார், ஒப்பு கொடுத்து விட்டு என் மேல் நம்பிக்கையாயிரு, நான் உனக்கு என்ன செய்வேன் தெரியுமா? காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். ஆண்டவர் அந்த காரியத்தை கையில் எடுப்பார் என்றால் அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு எந்த காரியத்தில் குழம்பி இருக்கிறீர்களோ, எந்த காரியத்தில் திகைத்திருக்கிறீர்களோ, எந்த காரியத்தில் சிக்கலுக்குள் இருக்கிறீர்களோ, உங்கள் வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புவியுங்கள், அவரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். அப்பா, எங்கள் நம்பிக்கை நீர்தானே, எங்கள் விசுவாசம் நீர்தானே. ஆண்டவரே, எங்கள் வழிகளை உமக்கு ஒப்புவித்து விட்டு உம்மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நீ காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு எல்லா காரியங்களையும், எல்லா குழப்பங்களையும், பிரச்சனைகளையும், சிக்கல்களையும் இன்றைக்கு உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறார்கள். நீர் அதை கையில் வாங்கி கொள்ளப் போகிறீர். கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவீர் என்று இன்றிலிருந்து உம்மேல் நம்பிக்கையாக இருக்க போகிறார்களப்பா. காரியத்தை வாய்க்க பண்ண போகிறதற்காய் ஸ்தோத்திரம். காரியங்களெல்லாம் கைகூடி வரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி. குழப்பங்கள் மாறப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சிக்கல்கள் தீரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகனமாகியுமே உங்களுக்கு ஏறெடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களை, வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். காட் பிளஸ் யூ.